ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மேக் இட் டேஸ்டி வித் மீ. இன்னைக்கு நம்ம ஏழு வகை சுண்டலை ஊற வைக்காமையே இன்ஸ்டண்டாக வேக வச்சு சுண்டல் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஸ்வீட் கார்ன் சுண்டல் செய்ய போகிறோம். அதுக்கு ஸ்வீட் கார்னை 5-10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 வர மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் சுண்டலுக்கு தேவையான உப்பு, தேவையான மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நம்ம வேக வச்ச ஸ்வீட் கார்னை சேர்த்து மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்வீட் கார்னுக்கு நம்ம தேங்காய் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்வீட் கார்ன் மசாலாவோட நல்லா கலந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஸ்வீட் கார்ன் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது கருப்புளுந்து சுண்டல் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். அதில் கழுவின கருப்புளுந்தை சேர்த்து 1/2 டீஸ்பூன் மிளகெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடி 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. உளுந்து அதிகமாக வேக வச்சோன்னா வளவளப்பு தன்மை வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சா கரெக்டாக வெந்துடும். இதை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு பொரிச்சதும் 1 பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே 1 இன்ச் இஞ்சியை நறுக்கி சேர்த்துக்கலாம். இஞ்சியும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கட்டும். கூடவே 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் வேக வச்ச கருப்புளுந்து சேர்த்து 1 தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். இப்போ இதில் சுண்டலுக்கு தேவையான உப்பு, கசகசா போட்டு அரைச்ச சுண்டல் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா சுண்டலோட ஒன்றா சேர்ந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுண்டலை அதிக நேரம் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கக்கூடாது, அது இறுகி போயிடும். மசாலாவோட ஒன்றா கலந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். குயிக்காக கருப்புளுந்து சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. துவரம்பருப்பு சுண்டல் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். அதில் 1/2 மணி நேரம் ஊற வச்ச துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஓப்பன் பாயில் பண்ண போகிறோம், அதனால் கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகெண்ணெய், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு இந்த அளவுக்கு வெந்துட்டால் போதும். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ண 1 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதில் வேக வச்ச துவரம்பருப்பு சேர்த்து 1 தடவை கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே பருப்பில் உப்பு போட்டு வேக வச்சுக்கிறதுனால மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், பருப்பு சேர்க்காமல் அரைச்ச சுண்டல் பொடி, கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து மசாலாலாம் ஒன்றா கலந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுலபமான துவரம்பருப்பு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. துவரம்பருப்பு சுண்டலை செவ்வாய்க்கிழமையில் பிரசாதமாக படைக்கிறது ரொம்ப விசேஷம். அடுத்தது வேர்க்கடலை சுண்டல் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். அதில் வேர்க்கடலையை சேர்த்து வேர்க்கடலைக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஹை ஃப்ளேமில் 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா செவக்கட்டும். அதில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வேக வச்ச வேர்க்கடலையை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு அதில் தேவையான அளவு உப்பு, கூடவே பருப்பு சேர்த்து அரைச்ச சுண்டல் மசாலாவை 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுவையான வேர்க்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. கடலைப்பருப்பு சுண்டல் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். அதில் கழுவின கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகெண்ணையும் பருப்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை ஓப்பன் பாயில் தான் பண்ண போகிறோம். கடலைப்பருப்பு குழஞ்சிடாமல் இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம சுண்டல் தாளிக்கும் போது உதிரி உதிரியாக இருக்கும். ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம்.
கடுகு பொரிஞ்சதும் ஒரு வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதில் நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பை சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். ஏற்கனவே கடலைப்பருப்பில் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கிறதுனால கால் டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பை சேர்க்காமல் அரைச்ச சுண்டல் மசாலாவை சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து மசாலா தேங்காய்லாம் நல்லா கலந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வியாழக்கிழமை கொண்டக்கடலை சுண்டலுக்கு பதிலாக கடலைப்பருப்பு சுண்டலையும் நம்ம பிரசாதமாக படைக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சுலபமான கடலைப்பருப்பு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பச்சை பயிறு இனிப்பு சுண்டல் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். அதில் பச்சை பயிரை சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் வெளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை ஹை ஃப்ளேமில் 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, சுண்டல் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். அப்போ தான் வெல்லம் சேர்க்கும் போது சுண்டல் ரொம்ப இருக்காமல் இருக்கும். இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலை நெய்யோடு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் கலர் சேஞ்ச் ஆகணும் தேவையில்லை, நெய்யோட 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டாலே போதும். இது கூட 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்ததும் வேக வச்ச பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். சுண்டலை தேங்காவோட கலந்து விட்டுக்கலாம். இதில் எந்த கப்பில் சுண்டல் எடுக்கிறோமோ அதே கப்பில் அரைக்கப்பு வரைக்கும் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக துருவன வெள்ளமும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெள்ளப்பாகை எடுத்தும் சேர்த்துக்கலாம். ஹீட்டில் நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி சுண்டலோட ஒன்றா வரணும், அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கணும். இப்போ இதில் ஒரே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன். வெள்ளம் கரைஞ்சி சுண்டலோட நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்சதுக்கு அப்புறமா சுண்டல் 1-2 குழஞ்ச மாதிரி இருந்தது, நாட்டு சக்கரை சேர்த்த உடனே எல்லாம் உதிரி உதிரியாக வந்துடுச்சு. நம்ம இனிப்பு சுண்டல் செய்யும்போது சுண்டலை நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கணும், அப்போ தான் சுண்டல் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சுவையான இனிப்பு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இதை புதன்கிழமையில பிரசாதமாக படைக்கிறது ரொம்ப விசேஷம். அடுத்ததாக கொள்ளு சுண்டல் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். அதில் கொள்ளு சேர்த்து 1/2 டீஸ்பூன் வெளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். குக்கரில் ஹை ஃப்ளேமில் 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொள்ளு நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. சுண்டல் வேக வைக்கிற தண்ணி உப்பு தண்ணியாக இருந்ததுன்னா இவ்வளோ சீக்கிரம் வேகாது. எந்த சுண்டலாக இருந்தாலும் 3 விசில் வந்ததும் தொடர்ந்து பார்த்துட்டு வேகலைன்னா 1/2 விசில் சேர்த்து வச்சு எடுத்துக்கோங்க. கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நறுக்குன ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சதும் அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வேக வச்ச கொள்ளை சேர்த்து கொள்ளுக்கு தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பருப்பு சேர்த்து அரைச்ச சுண்டல் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், குயிக்காக கொள்ளு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. சுவாமிக்கு நெய்வேத்தியம் படைக்கும் போது அதில் வெங்காயமும் பூண்டும் சேர்க்கக்கூடாது, அதுக்கு பதிலாக இஞ்சி மட்டும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே குயிக்காக 7 விதமான சுண்டல் செஞ்சிட்டோம். இந்த நவராத்திரியில் நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சுண்டல் செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழைச்சிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.